மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளின் வாழ்க்கையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. அத்தகைய ஒரு தீர்மானத்தை நான் இன்றைய தினம் நிறைவேற்ற இங்கே முன்வைக்கிறேன். இந்த மண்ணையும் மக்களையும் காக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் திட்டமிடப்பட்டுள்ள தீர்மானம் இன்று நிறைவேற்றப் போகிறது. பொதுவாக பல்வேறு மக்கள் சட்டங்களை நிறைவேற்றி காட்டிய இந்த மாமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நாம் நிறைவேற்றப் போகிறோம். இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலை ஒன்றிய அரசு தான் உருவாக்கியிருக்கிறது. வேளாண்மையை மேம்படுத்தவும் உழவர்களை காப்பாற்றுவதற்காகவும் கொண்டு வரப்பட்டதாக ஒன்றிய அரசால் சொல்லப்படும் 3 வேளாண் சட்டங்களும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை. வேளாண்மையை அழிப்பதாக இருக்கிறது என்றே வேளாண் பெருங்குடி மக்கள் சொல்லி வருகிறார்கள். அதனை உணர்த்துவதற்காக கடந்த ஆண்டு முதல் போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு எழுச்சிமிகு போராட்டம் நடந்தது கிடையாது. இவ்வளவு நீண்ட காலம் நீடித்ததும் இல்லை என்ற சொல்லத்தக்க அளவிலே உழவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சி காலத்தில் மக்கள் குரலுக்கு அளிக்கும் மரியாதை இதுதானா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்து நிற்கிறது. இத்தகைய சூழலில் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை முழுமையாக எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உழவர்கள் உற்பத்தி செய்யும் பொருள்களை விற்பனை செய்ய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நம் நாட்டில் வைத்துள்ளோம். இதன் நோக்கத்தையும் செயல்பாட்டையும் சிதைக்கும் நோக்கத்தோடு இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு துறைக்கு எந்த மாநில அரசுடனும் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது. அதனால்தான் அந்த சட்டங்களை நிராகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதனால் மாநில அரசின் உரிமைகள் பாதிக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. கூட்டாட்சி தத்துவம் கேள்விக்குள்ளாகிறது. ஜனநாயக அமைப்புகளின் மாண்பு சிதைகிறது. இதனால்தான் இந்த 3 சட்டங்களையும் நிராகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. முதல்வர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏதோ எங்களை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கருத்து சொல்கிறீங்களான்னு சந்தேகத்தை எழுப்பினார். இந்த தீர்மானத்தில் கூட ஒரு மனதாக என்று தான் போட்டிருக்கிறோம். நீங்களும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கையோடு தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வாசகத்தை கூட பார்க்கலாம், அந்த தீர்மானத்துடைய வாசகத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்படணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பிஜேபி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதனால் சபையில் இருக்கிற எண்ணிக்கை வச்சு தான் ஒரு மனதாக அல்லது பெரும்பான்மையை அந்த கணக்குப்பட முடியும். அதனால் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை மாத்திரம் நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எப்போதும் உழவர் பக்கத்தான் இருப்போம், உழவர்களுக்காக போராடுகிறோம், பாடுபடுகிறோம் என்றெல்லாம் சொன்னி ஏற்றுக்கிறேன். பிறகு நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் இதை எதிர்த்து அல்லது இதை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தீர்மானம் போட்டு நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் உழவர் பக்கம் நாங்கள் எப்போ இருப்போம் இருப்போம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதை திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஏன் என்ன தயக்கம்? அதனால் நீங்கள் செய்ய முடியாததை இப்போ நாங்கள் செய்கிறோம். அதனால் இதை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறது. நான் அண்மையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்த போது இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போதான் சொல்லியிருக்கிறோம். இதுவரை அதுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. ஆக இதற்கிடையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தல் நேரத்தில் நாங்கள் மக்களிடத்தில் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் அது ஒன்று. திராவிட முன்னேற்றத்தின் ஆட்சி அமைந்தவுடன் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம். விவசாயிகளுக்காக போராடுகிற விவசாயிகளை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த 3 வேளாண் சட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். எனவே அளித்த உறுதிமொழிகளைத்தான் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி பணியோடு உரிமையோடு கேட்கிறேன். வேளாண்மை துறை அமைச்சர், நம்முடைய எதிர்கட்சியுடைய தலைவர் மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 19 மாவட்டத்தினுடைய விவசாய சங்கத்தை அழைத்து நேரடியாக பேசியிருக்கின்றோம். அதே போல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சியுடைய விவசாய சங்க பிரிவுகளையும் அனைத்து சங்கத்துடைய தலைவர்களையும் அழைத்து கருத்துக்களை கேட்டபோது ஒட்டுமொத்தமாக இந்த தீர்மானத்துக்கு அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள்.
அத்தகைய தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர்களுக்கு மனமார்ந்த நன்றியை விவசாயம் சார்பாகவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் எங்குடைய மாவட்டத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த தீர்மானத்தை ஆதரித்து நன்றி தெரிவித்து பேசிய திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற கோரி தமிழ்நாடு முழுவதும் அறவழியில் போராடிய விவசாயிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இந்த தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். ஆனால் அமைப்பினுடைய சட்டப்படி நம்முடையது அவையில் இருக்கிறவர்கள் இதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும். அவையில் இருக்கிறவர்கள் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்று கேட்க வேண்டும். அவைகள் ஆம் என்று சொன்னால் நீங்கள் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியதாக அர்த்தம் என்பதை நான் முன்மொழிகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.